சென்னை ரோகிணி திரையரங்கில் படம் பார்க்க வந்த நரிக்குறவு பெண்களை தற்பொழுது அனுமதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். அதன் காட்சிகளை தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நரிக்குறவு பெண்ணை தடுத்ததற்கு சக பார்வையாளர்கள் தற்பொழுது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். சென்னை ரோகிணி திரையரங்கில் படம் பார்க்க வந்த நரிக்குறவு பெண்கள் தற்பொழுது அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. சக பார்வையாளர்கள் இதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? நிச்சயமாக இன்று நடிகர் சிம்பு நடித்த 10 தல படம் தமிழகம் முழுவதும் வெளியாயிருக்கிறது. அந்த அடிப்படையில் கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கில் இந்த படமும் வெளியாயிருக்கிறது. இந்த படத்தை பார்ப்பதற்காக நரிக்குறவு பகுதியை சேர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 2-3 பேர் டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த ரோகிணி தியேட்டருக்கு சென்றிருக்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அங்குள்ள அந்த டிக்கெட்டை பார்த்து பரிசோதித்து அனுப்பும் நபர், அவர் இந்த ரோகிணி தியேட்டர் நிர்வாகத்தைச் சேர்ந்த ஊழியர், அவர்களை அனுப்பாமல் அவர்களை வெளியே செல்லுமாறு செய்கை காட்டி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கிருக்கும் மற்ற டிக்கெட் எடுத்து வந்த நபர்கள் எல்லாம் இவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தும் அவர் தொடர்ந்து அனுமதிக்காமலே இருந்த அந்த ஒரு வீடியோ காட்சி என்பது சமூக வலைதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இது ஒரு தீண்டாமை என்ற அடிப்படையில் தொடர்ந்து ரோகிணி திரையரங்கில் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி சமூக வலைதளத்தில் இந்த வீடியோவை பதிவிட்டு பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பல திரைப்படங்களும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில்தான் இது தொடர்பாக ரோகிணி நிர்வாகம் ஒரு அதிகாரப்பூர்வமாக விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறது. அதில் 12 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களை இந்த படம் பார்க்க அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் இந்த குடும்ப நரிக்குறவரைச் சேர்ந்த குடும்பத்தை அனுமதிக்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தை தெரிந்திருக்கிறது. குறிப்பாக 10 தல படம் UA சான்றிதழ் பெற்றிருக்கிற காரணத்தினால் 12 வயதுக்கு கீழ் உள்ள நபர்களை எல்லாம் இந்த நரிக்குறவை இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த குழந்தைகளை கூட்டு வந்த காரணத்தினால் அனுமதிக்கப்படவில்லை. இருந்தாலும் அருகில் உள்ளவர்கள் வலியுறுத்தியதன் காரணமாக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் படம் பார்த்து கொண்டிருப்பதாக ஒரு வீடியோ காட்சியையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு அதிகாரமாக கூறியிருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு வன்கொடுமை போன்ற ஒரு தீண்டாமை போன்ற செயலாக பார்க்கப்படுகிறது என தொடர்ந்து சமூக வலைதளத்தில் இந்த வீடியோவை பதிவிட்டு பல்வேறு கண்டன கருத்துக்கள் வெளியாக வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை போலீசாரிடமும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வீடியோ குறித்தும் அந்த நரிக்குறவு இனத்தைச் சேர்ந்த அந்த குடும்பத்தினரிடமும் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. சென்னை ரோகிணி திரையரங்கில் படம் பார்க்க வந்த நரிக்குறவர்களிடம் டிக்கெட் பரிசோதகர் தடுத்து நிறுத்தினார். அதன் பிறகு வாக்குவாதம் செய்த பிறகு தற்பொழுது அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.